அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மார்னிங் வந்து லைவாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ஈவினிங் வந்து 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக பியூர் பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 19,000 பிரேக் அவுட் ஆகணும், 19,900 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டு பைக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா 19,740 கீழே. இதுக்கு இடையில் நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். இதுக்கு இடையில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா? ப்ரீமியம் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மேலேயும் போகல கீழேயும் வரல, அப்போ ஜஸ்ட் வாட்ச் தான். இப்போ நாளைக்கு ஒரு வேளை பை அப்படின்னா 19,900 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 100% பையாக மாறிடும், சரிங்களா? சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார், 19,740 கீழே பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணால் அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பையனா நம்ம 44,850 நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆச்சு. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து பார்க்கலாம். டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, அப்போ செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸு. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு. ஏடிஎக்ஸும் ஆல்மோஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, ஒருவேளை அடுத்த டைம் போகும் பட்சத்தில் நம்மளுக்கு 45,400 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணுவோம். இப்போ 44,850 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. அதை நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19,900 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 20,200 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இதில் ஒரு 300 பாயிண்ட், அதில் ஒரு 600 பாயிண்ட்டு. சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 44,400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கடையில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும். அடுத்து வந்து குடாயிலுக்கு வருவோம். இப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார், பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மட்டும் குறைவாக இருக்குது. இப்போ அந்த வகையில் 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா நேற்று வந்து நல்ல ஒரு செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். எதுக்கு கீழே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,150 நம்மளுக்கு செல் கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம MT4 சார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று மிகப்பெரிய டவுனு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 290 பாயிண்ட் இறங்கிடுச்சு. அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான். இந்த இடத்துல பை பண்ணலாமா சார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம ஆரம்பத்தில் என்ட்ரி எடுக்கணும். இப்போ 6,920 கிட்ட நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும், சரிங்களா? இல்லை அப்படின்னா நேற்று நல்ல ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடச்சினால இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடிங்காக அமைஞ்சிடும், சரிங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ சூப்பர் ட்ரெண்டை தொட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து குடாயில் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல பை பண்ண பட்சத்தில் 7,000 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆனால் ரிஸ்க் ட்ரேட், ஏன்னா கீழேருந்து மேலே போகக்கூடாது. டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் நமக்கு வந்து செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ஜி. என்ஜியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸில் நம்மளோட மந்த்லி டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ மந்த் ஆரம்பத்தில் 235 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ப்ளஸ்ஸு ஒரு நாள் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங். இதே மந்த் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரானரி ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த வாரம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழாயில் ஒரு 290 வாய்ட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு நேச்சுரல் கேஸை ஒருத்தருக்கு ஒரு 15 பாயிண்ட்டு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரேஞ்சு போன்று தான், பெரிய ப்ராஃபிட் இல்லை. இரண்டாலுமே நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19,650 ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தேன் MT4 சார்ட்டை வச்சு. அதில் வந்து ஒரு 200 பாயிண்ட் டார்கெட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை, சரிங்களா? ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து பிரேக் அவுட்டு இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, சரிங்களா? நிஃப்டியில் கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம் MT4 சார்ட்டில் பை சான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் நியூஸ் பிரச்சனைனால மேபி லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கான்செப்ட்னால நம்ம வந்து அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மேபி பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மேபி நாளைக்கு எப்படி ஓப்பனான்றதை பொறுத்து அடுத்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் மினிமம் 50 to 1 lakh கெயின் பண்ணிடலாம். வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.